வணக்கம் நண்பர்களே, நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிஏக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ போன வருஷம் நடந்து முடிச்சுல அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுடைய எஸ்சிஏ கட் ஆஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்சிஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஷெடியூல்டு காஸ்ட் ட்ரை ஷெடியூல்டு காஸ்ட் அருந்ததியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் எஸ்சிஏ, அதோடய அப்ரிவேஷன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 3% வந்து ரிசர்வேஷன் உண்டு. ஸோ இப்போ நார்மலாக எடுக்கிறவங்க அவங்களுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் நல்லாவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம அவங்களுடைய கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பார்த்தீங்கன்னா நான் வந்து தூத்துக்குடியில் வந்து டைப்பிஸ்ட் போஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ என்னோட சேர்த்து தூத்துக்குடி மாவட்டத்தில் டைப்பிஸ்ட் போஸ்ட் எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 பேர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஜேஏ போஸ்ட் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டைப்பிஸ்ட் போஸ்ட் 30 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சிஏ கேட்டகரி. அதேமாதிரி ஜேஏ போஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 9 பேர் சொன்னேன், அந்த 9 பேரில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சிஏ கேட்டகரி. ஸோ அவங்க ரெண்டு பேருடைய கட் ஆஃப் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதை கம்பேர் பண்ணி நம்ம எக்ஸாக்ட் அட்டாகில் கட் ஆஃபை வந்து நாமளே வந்து குத்துமைப்பாக முடிவு பண்ணிடலாம். எக்ஸாக்ட் அட்டாக நம்மளே அசம்ஷன் பண்ணிடலாம், சரியா? ஃபஸ்ட்டு வந்து இந்த எஸ்சிஏ கேட்டகரியில் டைப்பிஸ்ட் கட் ஆஃப் அந்த அக்காவுடைய கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்ப்போம், சரியா? அந்த அக்காவுடைய மார்க் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கு, அதாவது 300 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும், 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.50 மார்க்கு. ஸோ 300 மார்க்கு, 300 மார்க்குக்கு அந்த அக்காவுடைய மார்க் பார்த்திங்கன்னா 225 மார்க் எடுத்திருக்காங்க. 300க்கு 225. ஸோ அதை அதை வந்து 200 கொஸ்டினுக்காக கன்வெர்ட் பண்ணும்போது 200க்கு பார்த்திங்கன்னா அந்த அக்களுடைய மார்க் பார்த்திங்கன்னா 150 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்காங்க. 200 கொஸ்டினுக்கு 150 கொஸ்டின் வந்து சரியாக போட்டிருக்காங்க. ஸோ போட்டதுனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட்டு கிடச்சிருக்கு. அதில் அவங்களுடைய தமிழ் மார்க் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் தமிழில் இருக்கும், தமிழில் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டினுக்கு வந்து 90 கொஸ்டின் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. அப்போ ஜிகே நம்மளே கண்டுபிடிச்சிடலாம், 150லேருந்து 90 கழிச்சிட்டோன்னா 60 கொஸ்டின் வந்து ஜிகேயில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் 150 கொஸ்டின் போட்டிருந்ததுனால இந்த அக்களுக்கு எஸ்சிஏ கேட்டகரி வந்து டைப்பிஸ்ட் போஸ்ட் கிடச்சிருக்கு. இதில் ஒரு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்களுடைய வயசு பார்த்தீங்கன்னா 42 வருஷம், 42 வயசாகுது இந்த அக்களுக்கு. அவர் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 1981 அந்த அக்கா பிறந்திருக்காங்க. ஸோ எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளை ஒரு சிலர் படிக்கிறாங்க 28 வயசு 30 வயசு ஆனோடனே நம்ம மனம் தளர்ந்துடும், ஐயோ நமக்கு இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, நம்மளால் இவங்க படிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆனால் இந்த அக்கா பார்த்தீங்கன்னா 42 வயசில் கூட படித்து கிளியர் பண்ண முடியும், படிப்பதற்கு வயசு ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத அந்த அக்கா எடுத்து கட்டியிருக்காங்க. ஸோ அதைத்தான் இந்த விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டேன், சரியா? ஸோ அப்போது 150 கொஸ்டின் சரியாக போட்டிருந்தா இந்த குரூப் ஃபோரில் வேலை கிடச்சிருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து வேணால் இதுலேருந்து 1 மார்க் 2 மார்க் வேணால் கம்மியாக இருக்கலாம். எக்ஸாக்ட் கட் ஆஃபுக்கு அப்போ 149 148 வந்து இந்த வருஷம் எக்ஸாக்ட் எஸ்சிஏக்கான கட் ஆஃபாக இருந்திருக்கும், சரியா? அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் ஜேஏ போஸ்ட்டில் வந்து ஒரு பையன் அப்படின்னு பார்த்தோம். அவருடைய மார்க் பார்த்தீங்கன்னா 300 மார்க்குக்கு வந்து 243 மார்க் எடுத்திருக்காரு. 300 மார்க்குக்கு 243 மார்க் எடுத்திருக்காரு. அதை 200 கொஸ்டினுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 200 கொஸ்டினுக்கு 162 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்காரு ஜேஏ போஸ்ட்டுக்கு. நான் 162 கொஸ்டின் தான் போட்டேன், எனக்கு அந்த ஜேஏ போஸ்ட் கிடைக்கல, எனக்கு டைப்பிஸ்ட் போஸ்ட் தான் கிடச்சி. ஆனால் எஸ்சிஏ கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 162 கொஸ்டின் சரியாக போட்டிருந்தா கூட என்ன போஸ்ட் கிடச்சிருக்கு, ஜேஏ போஸ்ட் கிடச்சிருக்குது. ஸோ அப்போது நம்ம எக்ஸாக்ட் கட் ஆஃப் வேணால் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் வந்து கம்மியாகலாம். ஸோ அப்போது எக்ஸாக்ட் கட் ஆஃப் வேணால் ஒரு 160 கொஸ்டின் இந்த வருஷம் இருந்திருக்கும். ஸோ இதே கட் ஆஃப் தான் அடுத்த வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு வருஷம் மாறுபடும், கொஸ்டினோட தரத்தை பொறுத்து மாறுபடும். ஸோ அதனால் இதே கட் ஆஃப் தான் அடுத்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிடாதீங்க. ஸோ இதுதான் இந்த வருஷம், போன வருஷம் எக்ஸாம் நடந்துச்சு ஜூலை மாதம் நடந்துச்சு இந்த குரூப் ஃபோருடைய எக்ஸாக்ட் எஸ்சிஐக்கான கட் ஆஃப், சரியா? இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நன்றி.